மற்றும் ஒரு நிலவரத்தில் நாடு தழுவிய நிலையில் இன்று வைசாக்கி பண்டிகையும் செயல்பாட்டு தர விதிமுறையை பின்பற்றி மிதமான அளவில் கொண்டாடப்படுகிறது. நாடு இன்னும் கோவிட் பெருந்தொற்றில் இருந்து விடுபடாத இக்காலகட்டத்தில் மக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஸ்லாங்கரில் உள்ள தட்கல்சா டிவான் குருத்வாராவில் தொடுகை இடைவெளியை பின்பற்றி சீக்கியர்கள் தங்கள் புத்தாண்டை கொண்டாடியதை காண முடிந்தது. பஞ்சாபியர்களின் சூரிய புத்தாண்டு துவக்கத்தையும் இளவேனில் அறுவடை நாளின் ஆரம்பத்தையும் குறிப்பதே வைசாக்கி தின கொண்டாட்டமாகும். ஒவ்வொரு ஆண்டும் வைசாக்கி நாளன்று குருத்வாராக்களில் சங்கீர்த்தன் இசைத்து புனித புத்தகத்தை படித்து அம்ரித் அருந்தி சுவையான காடா பிரசாதத்தை உட்கொண்டு வழிபடும் நாளாக இந்த வைசாக்கி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் இப்பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காரணமாக மக்கள் குருத்வாராவில் வழிபாட்டை மேற்கொள்ள முடியாமல் போனது. இவ்வாண்டு மக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டாலும் செயல்பாட்டு தர விதிமுறையான உடல் உஷ்ண பரிசோதனை மேற்கொள்வதும் மாய் சுஜாத்ரா செயலியில் பதிந்து கொள்வதும் பின்பற்றப்பட்டதாக தட்கல்சா டிவான் குருத்வாரா தலைவர் ரன்மித் சிங்கில் தெரிவித்தார். Though our Gurdwara can accommodate 1,000 devotees, but we only allowed 400 today from time to time. A reminder to wear masks was always displayed on our notice board. Food was served in accordance with our standard operating procedures. And many of the activities, mainly blood donation, children games, were all cancelled due to COVID-19. Nonetheless, I think the devotees were happy with the procedure in place. வழக்கமாக மக்கள் கூட்டத்துடனும் பல்வகையான உணவுகள் மற்றும் நிகழ்ச்சிகளுடன் களைக்கட்டும் வைசாக்கி கொண்டாட்டம் இவ்வாண்டு மிக குறைவான மக்கள் கூட்டத்துடன் மிக அமைதியாக கொண்டாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். வாய்குருஜி காகாசா.